நம்ம இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க. அதில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அனிமல்ஸ். ஒயிட் அனிமல்ஸ்னால் அல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்பினிசம் வந்து லத்தீன் மொழியில் அல்பஸ்னு வந்து அல்லுந்தாங்க எடுக்கப்பட்டது. தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் தோன்றுதுன்னு பார்த்திங்கன்னா, ஹைப்போபிக்மென்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறமி குறைபாட்டினால இந்த வந்து ஒயிட் கலர் வந்து தோன்றுது விலங்குகளில். மோஸ்ட்லி நிறைய பறவைகள் இல்லை, மோஸ்ட்லி எல்லா உயிரினத்துலையும் இருக்குங்க. மனிதனில் கூட லெமனின் குறைபாடு இருந்தால் ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க, நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண், காது, தோல், முடி இது எல்லாமே வந்து லெமனின் குறைபாடு வந்து கம்மியாக இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ஏற்படுங்க, ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அல்பினிசம் இருக்கிறவங்க கண் வந்து பார்த்திங்கன்னா எப்பாவது ஒரு டைம் வந்து எப்பாவது வந்து ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இதுதான் வந்து அல்பினிசம். ஸோ இதில் வந்து பாதிக்கப்பட்ட விலங்குகள் நிறையா இருக்குங்க. அல்பினிசம்னால் வந்து பாதிக்கப்பட்ட விலங்குகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ரெண்டு விலங்கை பற்றி பார்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைன் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைகருங்க. ஸோ காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துலேயும் வந்து கலர் சேஞ்சஸ் இருக்குது இயற்கைக்கு மாறா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் லைனை பற்றி பார்ப்போம். ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா பகுதியில், தென்னாப்பிரிக்கா நாட்டில் திம்பாவதிங்கிற பகுதியில் தாங்க பல நூற்றாண்டாக வாழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்வைக்கு எப்போ இது வந்து தெரிய வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 1938 தாங்க கண்டுபிடிக்கப்பட்டது மக்கள் பார்வைக்கு, அப்போ தான் தென்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அல்பினிசம் வகையை அல்பினிசம் குறையால் வந்து இது வந்து ஏற்படலை இந்த கலர் சேஞ்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா மரபணு குறைபாட்டால் வந்து இந்த வெள்ளை நிறம் வந்து தோன்றுறதுன்னு சொல்லப்படுகிறது. இது வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக இருக்கிற சிங்கத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா காது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த சிங்கத்துக்கு. ஸோ இது வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா பச்சை சாம்பல் நீல நிறத்தில் வந்து மாறுபடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரோமங்கள் வந்து தூய வெள்ளையில் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க சக்தி வந்து அந்த நார்மலாக இருக்கிற சிங்கத்தை விட இது வந்து இனப்பெருக்க சக்தி வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த மரபணு குறைபாட்டில் தான் வந்து நார்மலாக இருக்க வேண்டிய பொன்னிறத்துலேருந்து ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ 1970 பார்த்திங்கன்னா கிறிஸ் மெக்பிரைடின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை வெளியிட்டாருங்க இந்த ஒயிட் லைனை பற்றி. அந்த புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லைன் ஆஃப் திம்பாவதி அப்படிங்கிறதாங்க இந்த புக்கோட நேம். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து அவர் அந்த புக்கில் எல்லாமே சொல்லியிருந்தாருங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கக்குட்டி, இந்த ஒயிட் லைனோட சிங்கக்குட்டி வந்து ஒரு அரிய வகை சிங்கக்குட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $140,000. இதை செலவு பண்ணுறதுக்கு 1 இயருக்கு மட்டுமே $10,000 ஆகுங்க. ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குது 2019 கணக்கெடுக்கின்படி 13 சிங்க ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா காட்டிலையும், மீதி 100 வந்து பார்த்திங்கன்னா சிறையை பிடிக்கப்பட்டு கூண்டில் இருக்குங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைகருங்க, வெள்ளை நிற புலி. இந்த வெள்ளை நிற புலி வந்து பார்த்திங்கன்னா வங்காள புலியில் இருக்க வேண்டிய நிறமி குறைபாட்டால் தாங்க இந்த ஒயிட் கலரில் பிறக்கும்போதே பிறக்குதுங்க. ஸோ இந்த அந்த நிறமி பேர் வந்து பார்த்திங்கன்னா பியோமெலனின்ங்கிற நிறமி குறைபாடாக இருந்தால் தாங்க பிறக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பிறக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், பீகார், ஒடிஷா இந்த மாநிலம்லாம் வந்து இந்த வகை புலி வந்து காணப்படுகிறது. அந்த காட்டில் வந்து இந்த வகை புலி இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற புலியை விட இது வந்து வேகமாக வளரும், வெயிட்டும் கூட வளருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 200 to 230 kgs கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் வளருங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோடு இல்லாத புலி இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் லை டைகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோடு இருந்து ஒயிட் கலரில் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோடு இல்லாத புலியும் இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1820 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் வந்து இது ஃபஸ்ட்டு பார்வைக்கே வைக்கப்பட்டதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு இல்லாத புலி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு பூனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒயிட்டாக ஃபுல்லாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இருக்கும் இந்த கோடு இல்லாத புலி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விளக்குகளை மட்டும், பர்டிகுலர் சில லைட் வெளிச்சத்தில் மட்டும் அந்த கோடு இருக்கும் தெரியுங்க, ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கும் போது தெரியாது. ஸோ இந்த ஒயிட் லைனோட குட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $60,000. ஸோ 2019 கணக்கெடுக்கின்படி ஒயிட் டைகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 வந்து ஒயிட் டைகர் இருக்குங்க. ஸோ இதை தாங்க உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங். பாய் பாய்.